நான் என்பது யார் அப்படின்றது ஆழமான புரிதல். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்பது வேறு, இந்த மனம் என்பது வேறு அப்படின்ற புரிதலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் தனக்குள்ளே எழக்கூடிய மொத்த தாட்ஸுக்கும் மொத்த எண்ணங்களுக்கும் தானே பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு மனிதனும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 62,000-72,000 தாட்ஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குமா, ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா தாட்ஸையும் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், மிரண்டுருவீங்க நீங்கள் சில நேரத்தில். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதை கவனிச்சிங்கன்னா சில நேரத்தில் எப்படிலாம் தாட்ஸ் வரும்னா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே இப்போ ஒரு லாரி வருது, டக்குன்னு போய் இது லாரியில் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வரும். கரண்ட்டு கம்பி போயிட்டு இருக்கு, போய் கை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு ஓடும். ரோட்டில் ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அவங்க இடுப்பு கிள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு ஓடும். சில நேரத்தில் நல்ல நல்ல தாட்லாம் ஓடும், அமைதியாக நம்ம எதுவுமே பண்ணாமல் யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற தாட்டும் ஓடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24 hours நம்ம இந்த திருக்குறள், திருக்குறான், பகவத்கீதை, கீதாசாரம் இந்த மாதிரியான விஷயங்களையே நம்ம வந்து படிச்சுக்கிட்டு நல்ல நம்மளோட மன லெவலில் நம்ம நல்ல ஒரு நிலையில், நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வரும். இந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும், மாற்றி மாற்றி இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சுழற்சியில் சிக்கிக்கவே கூடாது, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, தனக்குள்ளே எழக்கூடிய மொத்த தாட்ஸுக்கும் தானே பொறுப்பேற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் தான் கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம், அது மிகப்பெரிய அறியாமை. அப்படி கிடையாது, நீங்கள் தாட்ஸை கிரியேட் பண்ணவே கிடையாது, தாட்ஸ் தான் உங்களை இயக்கி கொண்டு இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இயங்குது. நீங்கள் வேணால் இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்கள் எதுவுமே நான் நினைக்காமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு எதையுமே நினைக்காமல் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள் பார்ப்போம். 5 நிமிஷம்லாம் வேண்டாம், முதல்ல ஒரு 10 seconds உட்காருங்க, நான் எதையுமே நினைக்காம உட்கார போறேன் அப்படின்னு உங்களால 10 seconds உட்காந்துருக்க முடியுமா? எண்ணி 5-6 seconds, 6 seconds உங்களே அறியாம ஒரு தாட்ஸ் ஒன்று ஓடும், ஏதாவது ஒரு தாட் வரும், சம்மந்தமே இல்லாமல் உங்களை எங்கேயாவது கோர்த்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம், அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட மனம் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, நீங்கள் இயக்கல உங்கள் மனசை, இந்த மனசு தான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. அந்த மனசு உங்களை வேலைக்காரனாக மாற்றி உங்களை வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மனம் படைக்கப்பட்டது எதற்காகனா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் பல தூரம் பல வருடங்கள் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இந்த புரிதல் இல்லாமல். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசி கட்டத்தில் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டிய மனம் எஜமானனாக மாறி உங்களை வேலைக்காரனாக மாற்றி அது அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நினச்ச நேரத்தில் நினச்ச டிஷ்ஷை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா, அது நீங்கள் நினைக்கல, உங்கள் மனம் நினச்சி உங்களை அங்கே ட்ராவல் பண்ண போய் அந்த டிஷ்ஷை சாப்பிட வைக்கிது, நினச்ச விஷயத்தை உங்களை செய்ய வைக்கிது. முதல்ல இவனை அடி, இவனை மிதி, இவங்கிட்ட இதை வாங்கு, இவங்கிட்ட இதை பேச வை, இது உனக்கு வேணும், அது உனக்கு வேணும், உனக்கு இதுதான் பிடிச்சது, உனக்கு இதுதான் பிடிக்காதுன்னு சொல்லி, இந்த மனம் என்பது இந்த உடம்பை போட்டு பாடா படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கும், உங்களோட மொத்த எனர்ஜியும் போட்டு ட்ரெயின் பண்ணி உறிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக 72,000 தாட்ஸை கொடுத்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில் உங்கள் உடம்பு என்ன பண்ணுது, எப்பா இதுக்கு மேலே என்னால் முடியல, எனக்கு போதுமான எனர்ஜி வேணும், இந்த உடம்பு தூங்க போயிடுது. மறுபடியும் பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜியை கிரகிச்சுக்கிட்டு இந்த ஆத்மசக்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மனம் அந்த எனர்ஜி மறுபடியும் திருடி உங்கள் உடம்பை இயக்கிக்கிட்டே இருக்குது. இதே தான் 24/7 நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் உடம்பில் நடக்கக்கூடிய மொத்த விஷயமும் இந்த மனசினால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இந்த மனம் என்பது உங்கள் கண்ட்ரோல்லையே கிடையாது, மனம் என்பது நீங்கள் இத்தனை வருடங்கள் பழகின பழக்க வழக்கத்தினுடைய ஒரு மொத்த எண்ணங்களினுடைய ஒரு ஒரு சேவிங் டேட்டாவாக இருக்குது, ஒரு சேவ்டு டேட்டா அது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பழகின பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் கேரக்டர் மாறி இருக்கு. அப்போ அந்த பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர், உங்கள் ஆட்டிடியூடு, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உருவாகி இருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உடம்பில் நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்து எடுத்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கரண்ட் கம்பியில் டக்குன்னு கை வைனா நீங்கள் போய் வச்சிங்கன்னா என்ன ஆகும், போய் காருக்கு முன்னாடி போய் விழுன்னு சொல்ல விழுந்தீங்கன்னா என்ன ஆகும். இந்த மனம் என்பவன் முக்காவாசி நேரங்களில் உங்களுக்கு நாசக்காரனாகவும் மோசக்காரனாகவும் மட்டும்தான் இருப்பான். இந்த மனதை கையாளக்கூடிய அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து இந்த மனதை பற்றின புரிதலுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த மனதை எப்படி நம்ம கையாண்டு இந்த மனதின் சப்போர்ட்டோடு இந்த மனம் என்னக்கூடிய இந்த மாபெரும் சக்தியை வச்சு இந்த உலகத்தில் வேணுங்கிற காரியத்தை எப்படி சாதிச்சுக்க முடியுன்ற அந்த பக்குவத்தையே அதுக்கப்புறம் தான் வருவீங்க.
முதல்ல இந்த லெவலுக்கெல்லாம் போகணும்னா நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் என்பது வேறு, இந்த மனம் என்பது வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் நான் அப்படின்னா இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் மொத்தமாக நான் நினச்சிட்ருங்க. நல்லா கவனித்து பாருங்கள் யார் நீங்கள் அப்படின்னு. உங்களுக்கு வச்ச பேரே வேறு யாரோ வச்சது. உங்கள் கண் தனி ஆர்கன், மூக்கு தனி ஆர்கன், நாக்கு தனி ஆர்கன், பிரெயின் தனி ஆர்கன், இதயம் தனி ஆர்கன், எல்லாமே தனித்தனி உறுப்புகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மனம் என்பது அது இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உயிர் சக்தின்றது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் முடி கூட உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் கை உங்கள் கண்ட்ரோலில், தூங்கிட்டு இருக்கும்போது அதை எங்கேயாவது ஆடிக்கிட்டு இருக்கும், எங்கேயாவது போகும் வரும். உங்கள் கால் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ எதுதான் நீங்கள்? இந்த புரியலுக்கு நீங்கள் நல்ல ஆழமாக கேள்வி கேட்டு சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அதுக்குண்டான பதிலை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பதில் நீங்களாக உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்ற பொறுப்பு எடுத்துக்காதீங்க. அந்த காரணத்துக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குண்டான மொத்த அந்த கிரெடிட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. இந்த மனம் என்பது வேறு, நீங்கள் என்பது வேறு. மனசுக்கும் உங்களுடைய அந்த செல்ஃபுக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க, போட்டு டென்ஷன் படுத்திக்காதீங்க. இதுக்கு எதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பொறுப்பெடுத்தக்கூடிய அடுத்த செகண்டே அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களது வாழ்வில் கொண்டு வந்து விடும். ஸோ இந்த மொத்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மனம்தான். இந்த மனம் என்பது நீங்கள் கிடையவே கிடையாது. கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க, உங்கள் மனம் என்னெல்லாம் பேசுதுன்னு. அதுக்கு வாய்ஸ் இருக்குது, அதுக்கு சவுண்ட் இருக்குது, அதுக்கு டச் இருக்குது, அதுக்கு சென்ஸ் இருக்குது. நல்லா கண்ணை மூடி அது என்னெல்லாம் பேச உங்களோட தாட்ஸை கவனிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வாங்க. இந்த வாழ்க்கையோட மொத்த சூட்சமும் மொத்த பிரபஞ்ச ரகசியமும் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும்.